சும்மா இருக்கிறதுனா என்னென்னு சொல்கிறேன். நல்ல கேள்வி. சும்மா இருக்கிறதுனா டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோனில் பேசக்கூடாது, பாட்டும் கேட்கக்கூடாது, வேறு யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, புக்கு படிக்கக்கூடாது, ஒரு வேலையை செய்யக்கூடாது, உட்கார்ந்துருக்கலாம் படுத்துருக்கலாம், அது முக்கியம் இல்லை, என்ன பொசிஷனுக்கு முக்கியம் இல்லை, ஒன்றுமே செய்யக்கூடாது. தூங்கலாம். ஆக்சுவலாக தூங்கிறதுங்கிறது தூக்கம். நான் சொல்கிறது தூங்காமல், தூங்காமல் சும்மா இருக்கிறதுக்கு வேறு பவர். ஒருவேளை சும்மா இருக்கும்போது தூங்குனா நல்லது, சும்மா இருக்கேன் தூங்கி பரவாயில்ல தூங்கியிருக்குங்க. பட் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சும்மா இருங்க சும்மா இருங்க சும்மா இருங்க சும்மா சும்மா இருங்கன்னு சொல்லும் பொழுது மனசில் நினைக்காதீங்கன்னு ஒன்றும் சொல்லலை, மனசு என்னமோ நினச்சிட்டு போகட்டும். சும்மா இருக்கிறதே மனசை செட்டில் பண்ணுறதுக்கு தான். சும்மா இருக்கும் பொழுது எதெல்லாம் நினைக்கிறீங்களோ இனிமேல் நினைக்க மாட்டீர்கள். சும்மா இருந்தன்னா எனக்கு கண்டதெல்லாம் ஞாபகம் வருது, ஹலோ கண்டதெல்லாம் ஞாபகம் வருது, இருக்கிறது ஞாபகம் வருது. சும்மா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, அப்போ அது ஞாபகத்துக்கு வருதா? அப்போ என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்தி 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 யோசிச்சு 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 அது பிரச்சனையே இல்லைன்னு தெரியிற வரைக்கும் யோசிங்க, அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா இருக்கும்போது கவலையாக இருக்குதா, கஷ்டமாக இருக்குதா, என்ன ஒரு ப்ராப்ளம் ஞாபகத்துக்கு வந்துடுதா, அதுக்கு பயந்து போய் ஏதோ ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அப்போ என்ன ஆகுது, செட்டில்மெண்ட் ஆகுறது இன்னும் பெண்டிங்கே இருக்குது. என்னைக்காவது மறுபடியும் சும்மா இருந்தீங்கன்னா அதே பிரச்சனை ஞாபகத்துக்கு வரும். பிரச்சனை வந்தால் ஞாபகப்படுத்தி அதை யோசித்து அதை இன்வால்வ் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. மிஞ்சி மிஞ்சி போன இங்கே பாருங்கள், மிஞ்சி மிஞ்சி போனால் மைண்ட் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே யோசிக்காதுங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரே ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு கண்ணை மூடி அதவே யோசிச்சிட்டே இருங்க. யோசிக்க 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 ஒரு 2-3 மணி நேரத்தில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதுதான் முடிவும் தெரிஞ்சு போச்சிடலாம், அப்புறத்துக்கு யோசிக்கணும். 2 தான் இருக்குது, சொல்லட்டுங்களா, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஆகுமா ஆகாதா, சேர்த்திக்கலாமா துரத்தி விடலாமா, இந்த மாதிரி 2 விஷயந்தான் ஞாபகத்துக்கு வரும். ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணுங்கள், ஒன்று சேர்த்திக்கிட்டு நிம்மதியாக இருங்க, இல்லை துரத்தி விட்டு நிம்மதியாக இருங்க, வீட்டை விற்றுட்டு நிம்மதியாக இருங்க, இல்லை விற்காமல் நிம்மதியாக இருங்க, சிங்கப்பூர் போய் நிம்மதியாக இருங்க, இல்லை அங்கேருந்து இங்கே ஓடி வந்து நிம்மதியாக இருங்க, நான் சொன்ன சொல்ல நிம்மதியாக இருங்க, என்னமோ பண்ணுங்கள். கடைசி என்ன சொல்ல வரேன், நிம்மதியாக இருங்க, நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம்,